ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபையிலே தேவன் நல்ல செயல்பாடுகளை தந்து கொண்டிருக்கிறதற்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன். குறிப்பாக சபையிலே அவுட்ரீச் மினிஸ்ட்ரீஸ், வெளி ஊழியங்கள் என்று சொல்லி அவைகளை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு குழுவை நாம் நியமித்து அதன் கீழாக பல்வேறு அருமையான நற்செய்தி அறிவிக்கின்ற திட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே அந்த திட்டங்கள் சார்பில் தான் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம். கடந்த 2019 ஒரு விசை நாம் இப்படி கூடினோம், நல்ல ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டோம். பிறகு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. இந்த வருஷத்தில் இன்றைக்கு நாம் கூடி வருவதற்கு இதை ஆஃப் பண்ணிருங்க, ஆஃப் பண்ணிருங்க, வேண்டாம். ப்ரைஸ் தி லார்ட். கூடி வருவதற்கு தேவன் நல்ல ஒரு வாய்ப்பை இன்றைக்கு தந்திருக்கிறார். ஆகவே இன்றைய தினத்திலே நாம் ஆலோசிக்கிற காரியங்கள் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த சபையிலே செயல்பட்டு வருகிற வெளி ஊழிய குழுவினருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர் ராபின்சன் தலைமையிலே பிரதர் ஜோஸ் அவர்கள் செக்ரட்டரியாக 5 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சேர்ந்த ஒரு குழுவாக அவள் செயல்பட்டு வருகிறார்கள். அதன் கீழ் பல்வேறு ஊழிய திட்டங்கள் அருமையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதோடு கூட நம்முடைய சுயவறுப்பு சுவிசேஷ ஊழியம் ஸ்தாபனத்தின் சார்பாக மாதத்தோறும் ஊழியம் கிராமங்களில் சென்று ஊழியம் செய்கின்ற ஒரு ஊழிய குழு பல்லாண்டுகளாக மிக சிறப்பாக அதை செயல்படுத்தி வருகிறார்கள். நம்முடைய சபையிலிருந்து அந்த சுயவறுப்பு ஊழியத்திற்கு பலர் மாதந்தோறும் கடந்து போவதும் மிகுந்த சந்தோஷம். அந்த குழுவினரும் அந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்களும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு கூட பிற செல்லையன் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, அநேக பகுதிகளில் சென்று கர்த்தருடைய வசனத்தை விதைக்கின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாரத்தில் 3 அவள் 3 குழுக்களோடு சேர்ந்து கேரள மாநிலத்திலும் சரி தமிழ்நாட்டின் பல பட்டணங்கள் கிராமங்களிலும் இந்த ஊழியத்தை நன்றாக செய்கிறார்கள். அந்த குழுவை சார்ந்தவர்களும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஊழியங்களில் ஈடுபடுகிறவர்களும் ஜெபிக்கிறவர்களுமான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் வந்திருப்பது சந்தோஷம். எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன். நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொன்ன பிற்பாடு நாம் ஆலோசனை பகுதிக்குள் கடந்து செல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவிசேஷகர்கள் அல்லது ஆத்தும ஆதாயகர்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை மக்களுக்கு சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான ஒரு விஷயம், ஆத்தும பாரத்தை பெற வேண்டும். அல்லேலூயா, இது அடிப்படை விஷயம். ஆத்தும பாரம் இல்லாமலாம் நாங்கள் இதை செய்கிறோம் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஆத்தும பாரம் நமக்குள் இன்னும் அதிகமாய் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்ளுதல் முதலாவது விஷயம். ரோமர் 10:1 பவுல் சொல்லுவார், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலன் பவுலுடைய உள்ளத்திலே இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு பாரம், இதே போல நமது உள்ளத்திலும் இந்தியர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் வாழும் இந்த தேசத்தை சேர்ந்த மக்கள்
இந்தியர்கள் திரளாக ரட்சிக்கப்பட வேண்டும். தோமா காலம் தொடங்கியே நற்செய்தி இந்தியாவுக்கு வந்துவிட்டது முதல் நூற்றாண்டிலேயே. அப்போ ஏடி 52 நற்செய்தியை பெற்ற இந்தியா இன்றைக்கும் நற்செய்தி பரப்புதல் விஷயத்திலே ரொம்ப கம்மியாக குறைவான ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை குறித்த ஒரு பெரிய பாரம், இந்தியர்கள் திரள் திரளாய் கோடி கோடியாய் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்கிற ஒரு பாரம் நமக்குள் வேண்டும். அடுத்தது, இந்தியர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் சொன்னாலும் நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கத்தான் முடிகிறது. ஏனென்றால் நாம் எல்லா இடத்திற்கும் போக முடிகிறதில்லை. ஒரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம். எல்லா மொழியும் நமக்கு பேச தெரியாது. ஆகவே பலரை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார். அதே வேளையில் தமிழர்கள், தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் நாம் எளிதாக பேசி நற்செய்தியை சொல்லதுக்கு வாய்ப்புள்ள கூட்டம். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தமிழ் பாஷை தெரிஞ்சதுனால, இல்லாம மொழி வேற்றுமையை பற்றி சொல்லல, தமிழ் நமக்கு டக்கண்டு பேச வரும். யாரை பார்த்தாலும் நற்செய்தி சொல்லலாம். அப்ப இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரமும் நமக்குள் அதிகமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். அல்லேலூயா. கூடவே சேர்த்து சொல்லுகிறேன், இந்த குமரி மாவட்டம் ஏடி 52 தோமா வந்த பொழுதே இங்கே வந்து ஒரு கோவில் கட்டி இருக்கிறார். அப்போ குமரி மாவட்டத்திற்கு முதல் நூற்றாண்டிலே நற்செய்தி வந்தாயிற்று. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய பாதி தான் இருக்கிறோம். இந்த மாவட்ட ஜனத்தொகையில் பாதி தான் கிறிஸ்தவர்கள். இங்கேயும் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த மாவட்ட மக்களுடைய மனந்திரும்புதலை குறித்த ஒரு பாரமும் நமக்கு அதிகமாக தேவை. அல்லேலூயா. ஸோ என் ஜனம், இஸ்ரவேல ரட்சிக்கப்படும் சொல்லும்போது என் ஜனம், இந்தியர்கள், தமிழ் பேசுகிற மக்கள், இந்த குமரி மாவட்டத்திலே வாழக்கூடிய மக்கள், என்னை சுற்றிலும் வாழக்கூடிய மக்கள், என்னோடு பழகக்கூடிய மக்கள் என்று ஒரு வட்டம் இருக்கிறது. இவைகளை குறித்து ஒரு பாரம். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோமா? அவங்களுடைய கடன் மாறணும்னு நினைக்கிறோம், அவங்க பரலோகம் செல்லணும்னு உள்ளது நம்முடைய நினைவுக்கு வருகிறதா? அவங்களுடைய காய்ச்சல் சுகமாக வேண்டும் என்று நினைக்கிறோம், அதே நேரம் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நினைவு வருகிறதா? ஸோ அந்த ஒரு பாரம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இதே பவுல் சொன்னார் ரோமர் 15:15-16 வசனங்களிலே, சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இதயத்தின் ஏக்கம் சொன்ன பவுல் சொல்லுகிறார், புறஜாதியார் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் என்பது அவருடைய உள்ளத்தின் வாஞ்சை. ஆனால் கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஊழிய களம் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படியான களம். அப்போ இந்த வாஞ்சையும் அவர் விடல. அதே வேளையிலே இப்பொழுது ஆண்டவர் அவரை கொண்டு சென்று பயன்படுத்துவதெல்லாம் இஸ்ரவேலர் நடுவில் அல்ல, புறஜாதிகள் நடுவிலே. அல்லேலூயா. ஸோ அந்த பாரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். இதுவும் நமக்கு தேவையா இருக்கிறது. நாம ஒரு பக்கம் சிலர் மேல் பாரம் வைத்து என் ஜனம் என்று சொல்லும் பொழுதே, என் ஜனம் என்று மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை எந்த ஜனத்தினிடத்தில் நடத்துகிறாரோ எல்லார் மேலும் ஒரு பாரம் வர வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு அனுப்பப்பட்ட பொழுது கடைசி வரைக்கும் அறகுற மனசு தான். நினிவே மக்களுடைய ரட்சிப்பை பற்றி அவருக்கு ஒரு பாரம் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அசீரிய தலைநகர் நினிவே எப்பொழுதும் தேவ ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்கள். அந்த எதிரி நாட்டுக்கு அனுப்பும் பொழுது அவருக்கு அந்த பாரம் வரவில்லை என்பதை வேத வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ நாமும் கூட சிலவேளை நாம் விரும்புகிற இடத்திற்கு கத்தர் அனுப்பலாம், சிலவேளை விரும்பாத அல்லது பெரிய அளவில் ஒரு பாரம் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பலாம். எங்கே வாய்ப்பை தருகிறாரோ அந்த மக்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா.
பவுல் நான் இஸ்ரவேலுக்கு தான் ஊழியம் செய்வேன் நிக்கல, ஆண்டவர் புறஜாதிகள் மத்தியில் கொண்டு போகும் பொழுது அந்த மக்களை நேசித்தார். ஆமென். அவர்களுக்காக பாரம் கொண்டார். எனவே இந்த ஆத்தும பாரம் என்பது முதலாவது என் சனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரம், ரெண்டாவது கர்த்தர் என்னிடத்தில் கொண்டு வருகிற எந்த ஒரு ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். ஆத்தும பாரம் இல்லாமல் இந்த யோனா தீர்க்கதரிசியை பற்றி சொன்னோமே, அந்த நிலையில் ஊழியம் செய்யக்கூடாது. உண்மையான ஆத்தும பாரத்தோடு கூட தேவனுடைய ஊழியத்தை உத்தமமாக நம்ம செய்யணும். இந்த பாரம் என்பது எப்படி வரும்? முதலாவது தேவனிடத்திலிருந்து ஆத்தும பாரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர்தான் நம்மை படைத்தவர், மனிதர்களை படைத்தவர். இந்த மனிதன் விழுந்து போனான் பாவத்திலே. விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்க தன்னுடைய குமாரனும் நம்முடைய இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் தேவன். அல்லேலூயா. ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதற்கு அவ்வளவும் செய்தது தேவன். அவருக்கு அவ்வளவு பாரம் இருக்கிறது. நான் உண்டாக்கின மனிதர்கள், என் சாயலில் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய ஆத்மா நஷ்டப்படக்கூடாது. அந்த பாரம் அவருக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளவு காரியத்தை செய்கிறார். அப்போ நாம் உண்மையிலே ஒரு ஆத்ம பாரம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது அங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏசாயாவில் 6:8 யாரை நான் அனுப்புவேன் என்ற பரலோக சத்தம் நமது உள்ளத்திலே எப்பொழுதும் துணிக்கணும். யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாக யார் போவான்? டெய்லி ஆத்மாதாயம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தொனிக்க வேண்டிய வார்த்தை இதுதான். தேவனுடைய உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை, யாரை அனுப்புவேன், எனது காரியமாக யாரை அனுப்புவேன். அப்போ அந்த ஒரு சிந்தை வரும்பொழுதே தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆத்ம பாரம் நமது உள்ளத்துக்குள் வரும். ஆமென். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அவர் அதை பகர்ந்து தருவார். அதுதான் மெய்யான ஒரு ஆத்ம பாரம். அல்லேலூயா. ரெண்டாவதாக பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போயிட்டு அங்கிருந்து கூப்பிடுறான், அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி. என்ன வார்த்தை? அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது எங்கிருந்து இந்த சத்தம் வருது? பாதாளத்தில். அங்கே போயிருக்கிறான் அவன், இனி அவன் திரும்பி வர முடியாது. ஆனால் அவன் சொல்கிறான், அந்த வேதனை உள்ள இடத்துக்கு என் சொந்தக்காரங்க நினைச்சிக்கூடாது, என் சகோதரங்கள் வரக்கூடாது. இப்படி எத்தனை சத்தம் அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாருங்கள், அங்கே போனவனுக்கு தான் தெரியும் அதனுடைய பயங்கரம் என்னவென்று. இனி அவனால் மீண்டு வர முடியாது. அப்போது இங்கே பூமியில் இருக்கிறவங்க அங்கே வந்துடாதீங்க, வராதபடி நீங்கள் ஏதாவது செய்யுங்க என்ற சத்தம், அவல சத்தம் தான் அங்கிருந்து வருகிறது. இப்போ பரலோகத்தினுடைய சத்தம் நமக்கு ஆத்ம பாரத்தை தருவது போல இந்த பாதாளத்திலிருந்து வரக்கூடிய சத்தமும் என்ன செய்கிறது? ஆத்ம பாரத்தை தருகிறது. அப்போ ஒரு வைராக்கியம், ஐயோ இந்த வேதனைக்குள்ள ஒருத்தரும் போயிடக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள் வரும் பொழுது அந்த பாரம் நம்மை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. மூன்றாவது, பூமியிலிருந்து ஒரு சத்தம். பவுலுக்கு சொப்பனத்திலே மக்கதோனியன் ஒருவன் வந்து நின்று, நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன சொல்றாம? நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் உதவியற்றவர்களாயிருக்கிறோம். எங்கள் ஆத்மாவுக்கு நன்மை எப்படி கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியல. உதவியற்ற நிலையில் நிற்கிறோம். நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யும். இப்படித்தான் உலகத்தில் உள்ள அநேக மக்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலவேளை யாரை கூப்பிடணும்னு தெரியாது. உதவிக்காக மந்திரவாதியும் கூப்பிடுவாங்க, சூனியம் வைக்கிறவனையும் கூப்பிடுவாங்க. தெரியாதுல்ல யார் நன்மை செய்கிறா, யார் தீமை செய்கிறான்னு. யாராவது உதவி செய்வார்களான்னு கூப்பிடுகிறார்கள். அந்த சத்தமும் நம்முடைய உள்ளத்தில் வரணும். அல்லேலூயா. அப்போ பரலோக சத்தம், பாதாள சத்தம், பூலோக சத்தம் எல்லாம் நமக்கு இந்த ஆத்துமாக்களுடைய ஒரு பாரத்தை உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய அவல சத்தம், ஒரு குடும்பத்தில் ஒரு அழுகை சத்தம், அங்கே சண்டை நடந்திருக்கும், பிரச்சனை நடந்திருக்கும், சத்தம் போடுவார்கள். ஆனால் நமக்கு உடனே ஏ இவெல்லாம் இப்படி சத்தம் போடுறானே, அப்படி அல்ல.
இந்த பாரம் வரணும், ஆத்ம பாரம். இவன் குடிக்கிறதுனால தானே இந்த குடும்பம் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறது. இந்த மனுஷனுடைய குடி மாறாதா, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படாதா, அந்த எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில குடி இல்லை, சும்மா அடிதடி பிரச்சனை. ஏன்னா இயேசுவை அறியாதபடியினால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் வாழ்க்கையெல்லாம் சண்டை, வாழ்க்கையில் ஒரு பொறுமை கிடையாது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம திடீர்னு சாதா உலக மனுஷன மாதிரி சிந்திச்சு விட்டுறக்கூடாது. இவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், இந்த எண்ணங்கள் நமக்குள் அதிகமாக வரட்டும். ஸோ ஆத்ம பாரம் நமக்குள் இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இன்னும் அதிகமாக பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஜெபித்தல், ஜபம். ஜபம் இல்லாமல் ஆத்ம ஆதாயம் நடைபெறாது. ஜபம் இல்லாமல் ஆத்மாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆதாயமாக மாட்டேன். நம்ம என்னதான் போகலாம், தேடி போகலாம், முயற்சி பண்ணலாம், ஆனால் இருதயத்தில் கிரியை செய்கிறவர் கர்த்தர். அவர் கிரியை செய்யும்படி நாம் ஜெபிக்கணும். அந்த ஆத்மாக்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. எந்த வயல் நிலம் விளைச்சலுக்கு நல்ல அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது? இப்போ ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அதில் ஒரு உள்ளம் தான் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும். அது கர்த்தருக்கு தெரியும். ஒரு கிராமத்தில் போனால் பல மக்கள் இருப்பார்கள், சில மக்கள் தான் இதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. கர்த்தர் நம்மை கரெக்டாக அந்த ஆளுக்கு நேராக கொண்டு போவார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா என்ன வேணும்? ஜபம். தேவனுடைய கிரியையை நாம் கேட்டு 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 ஜெபிக்கிற ஜபங்கள் அதிகரிக்கும் பொழுது நாம் போய் செய்கிறதுக்கும் பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. ஜபம், சபையார் சேர்ந்து ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 4:29-31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஜபித்தார்கள்? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும். அப்படி இடம் அசையத்தக்கதா என்ன பண்ணாங்களா, ஜோமண்ணாங்க. ஸோ நற்செய்தி ஊழியம், சபையாருடைய ஜபம் தேவை. அந்த ஜபத்துக்கு பிறகுதான் பாருங்க அங்கே பெரிய ஊழியம். சீஷரின் தொகை பெருகினது என்று படிக்கிறோம், வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று படிக்கிறோம். எருசலேமை உங்கள் போதகத்தால் நிரப்பி போட்டீர்கள் என்று எதிர்தரப்பினர் குற்றம் சாட்டினார்கள். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் சபையாருடைய வல்லமையான ஜபம். அல்லேலூயா. ஸோ சபை சுவிசேஷ ஊழியத்திற்காக, ஆத்ம ஆதாயத்துக்காக கூடி ஜபிக்கணும், வல்லமையா ஜபிக்கணும், இடம் அசையத்தக்கதா ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கும் பொழுது களத்திலே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஊழிய களத்திலே ரட்சிப்பின் கிரியைகள் உண்டாகும். வசனத்தை தைரியமாய் பேச கர்த்தர் போகிற ஊழியக்காரர்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், நற்செய்தி சொல்லுகிறவர்கள் கர்த்தர் என்ன செய்வாரு, தைரியப்படுத்துவார். வார்த்தைகள் ஸ்ட்ராங்கா வெளியே வரும், அது போய் கிரியை செய்யும். அல்லேலூயா. சோ இதுக்கெல்லாம் சபையிலே ஜபம், நாம் ஜபிக்கிறோம் சுவிசேஷ ஊழியத்திற்காக, ஸ்பெஷல் பிரேயர்ஸ் வச்சிருக்கிறோம். ஆனால் நீங்க எல்லாரும் அதுல வரணும். குறிப்பாய் ஊழியத்தில் களத்தில் நிற்கிறவர்கள் சபை கூடி ஜபிக்கணும். மற்றவர்களையும் நாம் ஜபிக்க அழைக்கிறோம், ஆனால் அந்த ஜபத்தில் முன்னணியில் நிற்க வேண்டியது நாம் தான். ஏன்னா நாம தான் களத்தில் போகிறோம். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்கு தேவை, சபையின் ஜபம். ரெண்டாவது தனியார் ஜபம், சபையார் ஜபம். அடுத்தது என்ன வேணும்? தனியார் ஜபம், தனிநபர் ஜபம், தனிநபர் ஜபம் வேண்டும். சபையாக ஜபித்தால் மட்டும் போதாது, செல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கர்த்தரிடத்திலே அதிகமாய் ஜபிக்கிற ஒரு பழக்கம் உடையவர்களாக இருக்கணும். ஆத்ம ஆதாயம் செய்கிறேன், சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன்னு ஜபத்தின் நேரத்தை குறைக்காதிருங்கள், அது சரியாகாது. ஜபம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கூடி ஜபிக்கணும், தனியா ஜபிக்க வேண்டும். இந்த ஜபம் உங்களுக்கு தனி ஜபம் நல்லா இருந்தா நீங்க நல்ல தைரியமா இருப்பீங்க, நல்ல பாதுகாவலா இருப்பீங்க, தேவனுடைய கையில இருப்பீங்க. அல்லேலூயா. அது ரொம்ப தேவை. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையிலே நன்றாக ஜபிக்கிறவளா இருக்கணும். பேதுருவை குறித்து பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 10:9-10. அங்கே பேதுரு 6 மணி நேரத்திலே ஜபம் பண்ணும்படி
மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். அல்லேலூயா. பசிக்கு சாப்பாடு ஆக்குறாங்க, அந்த இடையில இவர் மேல் வீட்டில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது ஒரு ஸ்பெஷல் ஜபந்தான், ஏதோ ஒரு ஆண்டவருடைய நடத்துதல் இருந்திருக்கிறது. பொதுவாக சாப்பாடு ஆக்குறாங்கன்னு சொன்னால் நீ சாப்பிட்டுட்டு பார்க்கலான்னு தான் நினைப்போம். இவர் அதுக்கிடையில் ஒரு ஜோம் பண்ணுறார். அந்த வேளையில் தான் ஒரு பெரிய ஒரு தரிசனம், ஞான திருஷ்டி அடைகிறார். மேலேருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருது. சுத்தமான மிருகங்களும் அசுத்தமான மிருகங்களும் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அடித்து புசி. இது எதுக்கு காட்டப்பட்டது? பேதுரு நினைக்கிறார் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் நற்செய்தி, யூதருக்கு மட்டும்தான் நற்செய்தின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறார். இல்லை மகனே, நீ சுத்தம் என்று நினைக்கிற யூதருக்கும் சரி, சுத்தம் இல்லாதவர்கள் என்று நினைக்கிற புரஜாதிகளுக்கும் ரெண்டு பேருக்கும் என்ன உண்டு? நற்செய்தி உண்டு. அடித்து புசி, நீ ரெண்டு பேரையும் வித்தியாசம் பார்க்காத. அப்படி அந்த நேரத்தில் பேதுருவ ஆயத்தப்படுத்திட்டார். ஆயத்தப்படுத்தி முடிக்கவும் கொர்நேலி வீட்டிலேருந்து ஆள் வந்தாச்சு, அழைப்பு வந்தாச்சு. இந்த சொப்பனம் கிடைக்காமல் இருந்து, தரிசனம் கிடைக்காம இருந்தா பேதுரு ஒருவேளை கொஞ்சம் திணறி இருப்பார், போகணுமா போக வேண்டாமான்னு சொல்லி. இந்த தரிசனம் கிடைச்சனால நல்ல தைரியமா போனார். அங்கே ஒரு நல்ல அறுவடை காத்திருந்தது. அல்லேலூயா. சோ இந்த ஜபத்தினால் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதனால தனிப்பட்ட ஜபம் வேண்டும். சேர்ந்து ஜபிக்கும் பொழுது பெரிய கிரியைகள், தனியா ஜபிக்கும் பொழுது தேவனுடைய திட்டவட்டமான நடத்துதல்கள். அல்லேலூயா. இது ரெண்டுமே நம்முடைய இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு மிக மிக தேவையானது. ஆனால் சாத்தான் என்ன செய்வான், நீங்க அதிகமா ஆத்ம பாரம் பெற்றுட்டீங்க, நீங்க நற்செய்தி பணியில இறங்கிட்டீங்கன்னா சரி அங்க தடுக்க முடியல, ஜபத்துல தடுக்கிறேன். எங்கேயா ஒரு இடத்துல பிடிச்சி கட்டி போடணுமே. நீ அங்க நிக்க மாட்டியா, டெய்லி போவியா, மூணு நாள் போவியா, போ. ஆனா உன்ன ஜபத்தை நான் குறைப்பேன், ஜபிக்க விட மாட்டேன். அப்ப நீ போறது வேஸ்டா போகும், போறதுல எஃபெக்ட் இருக்காது. இப்படிதான் சாத்தான் தந்திரசாலியாக எங்க 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 பிளாக் பண்ண முடியும்னு அவன் பார்ப்பான். சோ நம்ம சபையார் ஜபம், தனி ஜபம், ரெண்டும் வல்லமையா இருக்கும் பொழுதுதான் இந்த ஊழியம் வெற்றியா இருக்கு. மூன்றாவதாக தேவன் நடத்துதல் பெறுதல். அல்லேலூயா. திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தும் பொழுதே திட்டங்களுக்குள்ளாக தேவன் நடத்துதல் உண்டாகும், தேவன் நடத்துதல் உண்டாகும். அந்த தேவன் நடத்துதலை பெறுவதற்கும் நம்முடைய இருதயம் விழித்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பிலிப்புக்கு நடத்துதல் கிடைத்தது. அப்போஸ்தலர் 8:26, கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. சரியான ஒரு நடத்திப்பு அது. அவன் பெரிய ஊழியங்களை செய்தவன் இந்த சமாரியா பட்டணங்களிலே. இப்ப அவனுக்கு ஸ்பெஷலா குறிப்பாண்ட ஒரு நடத்துதல் கொடுக்கிறார். அந்த ரோட்டுக்கு போ, அந்த எருசலேமிலிருந்து காசாவுக்கு போகிற அந்த ரோட்டுக்கு போ. இதான் நடத்துதல். நமக்கு தெரியும், அங்க போன பொழுதுதான் அந்த கந்தாகையின் மந்திரியை அவன் கர்த்தருக்குள் நடத்த முடிந்தது. அல்லேலூயா. என்ன தெளிவான நடத்துதல் பார்த்தீர்களா? இது ஆத்துமாதாயம் செய்கிற நமக்கு வேண்டும், வாஞ்சையோடு கேட்கணும். ரெண்டாவது அந்த சத்தம், அந்த சத்தம் எப்போ துணிக்கும்னு தெரியாது. இருதயம் விழித்திருக்கணும், இருதயம் விழித்திருக்கணும். அடிக்கடி கர்த்தரோடு பேசுகிற பழக்கம் இருக்கணும், அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுகிற பழக்கம் இருக்கணும், அடிக்கடி அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய பழக்கம் இருக்கணும். அப்போதான் அந்த தேவ ஆவியின் மூலமாக உள்ள தொடர்பு இருக்கும். திடீரென்று பேசுவார். இப்போ பிலிப்புக்கு முந்தின நாள் ராத்திரியே சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவர் தெரியும் தானே நாளைக்கு இது நடக்க போகுதுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம். முந்தின நாள் மகனே ஆயத்தமாரு, கரெக்டாரு, திடீர்னு சொல்லுவேன், அங்கே போகணும், இல்லைன்னா காலையிலே போய் அங்கே காத்துரு, அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். சொல்லவே இல்லை, டைமுக்கு சொல்கிறார், உடனே எங்கே போ, அந்த ரோட்டுக்கு போ. அல்லேலூயா. நடத்துதல் இப்படி தான் இருக்கும். சில வேளை முன்னாடியும் சொல்லுவார், அது அவருடைய விருப்பம். ஆனால் பல வேளைகளில் அவர் இப்படி தான் செய்வார், அவருடைய நடத்துதல் டக்கென்று வரும். அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அனனியா என்கிற பரிசுத்தவான் தமஸ்கு பட்டணத்தில் இருந்தார். திடீர்னு ஆண்டவர்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 9:10-11, தமஸ்குவிலே அனனியா என்று பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார்.
அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போ. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். ரொம்ப கிளியரா ஆண்டவர் பேசுறார். அனனியா நீ எழும்பு, அட்ரஸ் கொடுக்கிறார், நேர் தெருவுக்கு போ. அங்கே யார் வீடு? யூதாவின் வீட்டுக்கு போ. அங்கே உள்ள இருக்கிறவன் தர்சு பட்டணத்தை சேர்ந்த ஒரு சவுல். அவன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ கிளியரா, எவ்வளோ கிளியரா, என்ன அழகா இருக்கிறது. அவன் முதல்ல யோசித்தான், ஐயோ அவன் அல்லவா எங்களை கொல்ல வந்திருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், போ, அவன் நான் தெரிந்து கொள்ள பார்த்துறோம். அப்புறம் அவன் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி இன்னைக்கு நடக்கணும். பரிசுத்தாவியின் ஏவுதல்கள், நடத்துதல்கள், சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம், ஆண்டவுடைய வார்த்தைகள் மூலம், இதை நீங்க எல்லாம் நல்லா வாஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்கிறவர்கள் இந்த ஒரு காரியம் இருந்தால் பெரிய பெரிய கிரியைகள் நடக்கும். ஆமென். நம்ம போய் நிறைய பேரை சந்திக்கிறோம். அதில் ஒரு கந்தாகையன் மந்திரி, ஒரு சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அகப்பட்டம்னா எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும். என்ன கந்தாகையின் மந்திரி, அவன் ஒரு ஃபாரினர், அவன் ஊரில் போய் அவன் நான் செய்தி சொல்லியிருப்பான். சவுல் சரியான கேட்ச் இல்லை அவன், எப்படிப்பட்ட ஆள் அவன். அவன் அந்த அனனியாவை கொண்டு ஆண்டவர் பிடிச்சார். ஹல்லேலூயா. அனனியாவுக்கு வாழ்வெல்லாம் சந்தோஷம். நம்ம பிடிச்சது ஒன்றா இருந்தாலும் அது சரியான சரியானபடி. இந்த மாதிரி இருக்கணும் இன்னைக்கு. சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள், மேடை பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், இப்படிப்பட்டதில் மெயின் புள்ளிகளெல்லாம் பிடிக்கணும். ஆமே. அதெல்லாம் சாதா முடியாது. நமக்கு இந்த மாதிரி ஆத்ம பாரமும், இந்த மாதிரி ஜபமும், தேவ நடத்துதலும் உண்டாகணும். நடத்துதல் உண்டாகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ நடத்துதல் மிக முக்கியம். அடுத்தது நான்காவது, தேவன் நடத்துதல் பெறுதலோடு நிற்காம தேவ நடத்துதல் கீழ்ப்படியணும். அது ரொம்ப முக்கியம் அல்லவா. இவங்க ரெண்டு பேரை வச்சு நான் சொல்றேன். பிலிப்புக்கு திடீர்னு சொல்றார், அந்த சாலைக்கு, அந்த ரோட்டுக்கு போ. இந்த மனுஷன் உடனே போனான். போனதுனாலதான் அங்க அவனை சந்திக்க முடிந்தது. அல்லேலூயா. அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அங்க போனா என்ன நடக்கும்? இந்த ரோட்ல போய் எந்த வனாந்திரத்துல வெயில போய் நிக்கிறதுக்கு போவானே ஒருத்தன். இப்படி எல்லாம் அவன் சிந்திச்சுட்டு இருந்தான்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? தேவன் நடத்துதல் கிடைத்தும் அந்த பாக்கியத்தை என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்க? இழந்திருப்பான். அனனியா அப்படிதான் முதல்ல கொஞ்சம் பயப்பட்டான். ஆண்டவரே இவனையா பார்க்க போறது, அவன் எல்லாம் எங்களுக்கு பயங்கரமான இதா வந்திருக்கான். அப்ப ஆண்டவர் சொன்னா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ பயப்படாத, உடனே எழும்பி போனான். அல்லேலூயா. போனான், கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்த வேளையில தான் அந்த கிரியை நடந்தது. சில வேளை ஆண்டவர் இப்படிதான், ஒருத்தன் தற்கொலைக்கு ஆயத்தமாயிட்டு இருப்பான், நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். திடீர்னு நம்மளை உணர்த்துவாரு, அவனை போய் பாரு. அந்த நேரத்தில் நான் காலையில போய் பார்க்குறேன்னு சொன்னா பணமா தான் பார்க்க முடியும். காலையில் என்ன, நம்ம காலதாமதம் பண்ணா எப்படி தான் பார்க்க முடியும்? பணமா தான் பார்க்க முடியும். அதெல்லாம் தான் இந்த நடத்துதல். அடுத்தது நடத்துதலுக்கு கீழ்ப்படிதல். இவைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நடத்துதலுக்கு கீழ்ப்படிதல். கடைசியா ஐந்தாவதாக, ஆத்ம ஆதாயம் முயற்சி எடுத்தல். இப்ப ஒரு பக்கம் தேவனுடைய அந்த நடத்துதலுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்கிறது, இன்னொரு பக்கம் எப்பவும் நடத்துதல் வராது. ஆனா நாம் சில முயற்சிகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், எடுத்துக்கொண்டே இருக்கணும். நாம கர்த்தருக்காக வசனத்தை விதைக்கிற பணி, ஆத்துமாக்களுக்கு வலை வீசுகிற பணி, இது வந்து நடந்து கொண்டே தான் இருக்கணும். இதற்கூடாக நடத்துதல் வரும்போது டக்குன்னு என்ன செய்யணும், செயல்படணும். இப்போ பிலிப்பு சமாரியா பட்டணங்கள்லாம் போய் ஊழியம் செய்தான். அப்போ தான் திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நடத்திப்பு கொடுக்குறார். மற்றபடி அவன் ஊழியம் செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதுதான் நம்ம வேலை. அதே மாதிரி ஆத்ம ஆதாய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ரோமர் சாரி அப்போஸ்தலர் 8:4 பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ
இந்த ஆத்மாதாயம் சுவிசேஷ பிரபல்யம் யார் செய்கிறார்? சிதறி போனவர்கள். சிதறி போனவர்கள்னா அன்னைக்கு உபத்திரவத்தினாலே நெருக்கத்தினாலே எருசலேமில் இருக்க முடியாமல் வேற நாடுகளுக்கு சிதறி ஓடி போனவர்கள் உண்டு. அவங்க சிதறி போனதும் ஒரு நன்மை, இல்லாட்ட எருசலேமோடு நின்று போகும் சுவிசேஷம். இப்போ இந்த விசுவாசிகளை ஆண்டவர் சிதறடித்து விட்டதுனால இவங்க போகிற ஊர்லெல்லாம் போய் என்ன பண்ணாங்க? சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அப்படிதான் உலகம் எல்லாம் சுவிசேஷம் வந்தது. பவுல் நிறைய சபைகளை ஸ்தாபித்தார். பவுல் ஸ்தாபிக்காத சபைகளும் இருக்கிறது. ரோமர் ரோமாபுரியில் உள்ள சபை பவுல் ஸ்தாபிக்கலை, அது ஏற்கனவே உருவாயிற்று. யார் மூலம் உருவாச்சுன்னே தெரியாது. இப்படித்தான் சிதறி போன மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவிசேஷத்தை சொல்லி அங்கே நாலு பேர் கூடி ஜெபிக்க ஆரம்பித்து அங்கே ஒரு சபை உருவாகிடுது. இப்படி தான் ரோமாபுரிக்கு உள்ள சபை உருவானது. அப்போ இது போல சிதறி போனவர்கள் இன்றைக்கு நிறைய இடத்துல, இப்போ நான் இப்படி சொல்கிறேன், கல்வி நிமித்தம் வேறு இடத்திற்கு போனவர்கள் உண்டு, வேலை வாய்ப்பு நிமித்தம் வேறு பட்டணங்கள் கிராமங்களுக்கு போனவர்கள் உண்டு, குடும்பம் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இன்னொரு ஊரில் போய் குடியேறது, இங்கே நல்ல நற்செய்தியெல்லாம் கேட்டு சபை ஆராதனையெல்லாம் நல்லா இருந்தாங்க, அங்கே போனால் அந்த ஊரில் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ இதெல்லாம் வாய்ப்பு. அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு நீங்கள் போகிறீங்க, ஒரு டூர் போகிறீங்க, ஒரு ஊழிய ட்ரிப்பு போகிறீங்க, எங்கே போனாலும் அங்கே சில ஆத்மாதாய கிரியைகள் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஆத்ம பாரமும் ஜபமும் தேவ நடத்துதலுக்கு அந்த விழிப்பும் உங்களுக்கு இருந்தால் ஆண்டவர் செய்வார். இது சிதறி போனோம்னா ஒரு அக்கேஷனல், நம்ம வேணும்னு பிளான் பண்ணி செய்கிறதில்லை. நம்ம ஏதோ ஒரு லைனில் போயிட்டுருப்போம், அங்கே கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன், கல்விக்காக போயிருப்பார்கள், வேலைவாய்ப்புக்காக போயிருப்பார்கள், கல்யாணத்து நிமித்தம் போயிருப்பார்கள், ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு, ஒரு டூர் ட்ரிப்பு, இதெல்லாம் போகும் பொழுது இடையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஆள் கிடைத்தாலும். ஏன்னா அதுதான் அந்த ஆத்ம பாரம்னு சொல்கிறது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மட்டும் ஆத்ம பாரம் கிடையாது, வாழ்க்கை முழுவதும் என்னது தான் ஆத்ம பாரம். எங்கே போய் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அது ஒன்று இயேசுவை பற்றி சொல்கிறது. அதுதான் இப்போ ஊழிய ட்ரிப்பு போகிறோம், கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணணும், அது மட்டுமல்ல நமக்கு ஊழியம், போகிற வழியிலே ஒரு தொடர்பு தருவார். வாய்ப்பு கிடைத்தா என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். அப்போ நம்ம பிரசங்கம்தான் மேடை தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை இந்த இடத்துக்கு போய் இந்த ஊழியம் செய்யணும், அதை மட்டுமல்ல வாய்ப்பு எப்பவும் வரும், இடையிலையும் வரும். ஸோ இதுதான் அந்த நிலை. சிதறிப்போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. தேவ ராஜ்யம் பரவினது. அல்லேலூயா. அடுத்தது அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்கள் அது சிதறிப்போன கூட்டம், ஏதோ சூழ்நிலைகள் நிமித்தம் சிதறிப்போனவர்கள் அறிவித்தார்கள். இனி இதுக்குன்னே அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. குறிப்பாக பவுல் அதற்காக அனுப்பப்பட்டவன் இல்லையா. அவர் சொல்றாரு ரோமர் 15:19, இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இவர் இதற்கென்றே அனுப்பப்பட்டவர், இவருக்கு வேற வேலை கிடையாது. சிதறி போனவர்களுக்கு வேற வேலைகள் உண்டு, அதன் நடுவில் என்ன பண்ணாங்க? நற்செய்தி அறிவித்தாங்க. இவருக்கு இதே தான் வேலை, கர்த்தரால் இதற்காக அனுப்பப்பட்டவர். அப்ப அவர் போய் நல்ல முயற்சி, சரியான முயற்சி. அவர் சொல்ல எருசலேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், நற்செய்தி அறிவித்திருக்கிறேன். நற்செய்தியில் எதையும் மறைக்காம பூரணமாக என்ன செஞ்சுருக்கிறேன், நான் அறிவித்திருக்கிறேன். இந்த வசனத்தில் ரெண்டு கருத்து. முதல் கருத்து டெப்த் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷத்தை மேலோட்டமாக சொல்லலை, பரிபூர்ணமாக சொல்லியிருக்கேன். அதான் அவருடைய வார்த்தை, ஃபுல்னஸ் ஆஃப் த காஸ்பல், முழுமையும் சொல்லியிருக்கேன். வெறும் ஆசீர்வாத பகுதியை மட்டுமல்ல, எல்லா பகுதியும், ரட்சிப்பின் பகுதி, பாடு செய்கிற பகுதி எல்லாம் உண்டு சுவிசேஷத்தில். பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இதை கேட்ட ஒருவன், விசுவாசித்த ஒருவன் கடைசி வரை நிற்பான். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும், ஒரு ஏரியாவை காட்டுறார், அந்த லெங்க், அந்த நீளம். அப்போ அதுவும் இருக்கு திட்டம், ஒரே இடத்துல அறிவித்து கொண்டிருக்கல, அறிவித்துட்டே போயிருக்கிறார், ஒரு திட்டமிட்டு செஞ்சிருக்கிறார். அப்போ அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய சபையிலே நாம் செய்கிறோம். ஸ்தாபனத்திலே ஒரு சுயவறுப்பு சுவிசேஷ ஊழியம், மாதம் ஒரு மாவட்டம் என்ற நிலையில் போயிட்டே இருக்கிறாங்க.
திட்டம் போட்டு பணி, ஒரு வருடத்திற்கு 12 இடங்கள், வருடத்துக்கு ஒரு முறை வட இந்தியா, 11 மாதங்கள் தென்னிந்தியா. அது எத்தனை வருஷங்களாய் சிறப்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் அந்த திட்டமிட்டு செய்கிற ஊழியங்களுடைய சிறப்பு, ஆத்மாதாய முயற்சிகள். அல்லேலூயா. இப்போ நம்ம சர்ச்சிலேருந்து 2-3 ஆண்டுகளாக மாதம் ஒரு வருவாய் கிராமம், குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம், அதிலே மாதத்துக்கு 3 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலங்கள் போய் ஊழியம் செய்கிறோம். இது ஒரு திட்டமிட்ட நல்ல ஆத்மாதாய முயற்சி. இதில் அநேகர் ஈடுபடுகிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அது நல்ல ஒரு திட்டம். பாலின் மாடல், பவுலினுடைய மாதிரி, பவுல் செய்த மாதிரி ஊழியம், நல்ல ஊழியம். அதே போல வீட்டு கூட்டங்கள் நடத்துகிறோம், ரெகுலரான வீட்டு கூட்டங்களும் இருக்கிறது, அவ்வப்போது கேட்கும்போது போய் நடத்தக்கூடிய வீட்டு கூட்டங்களும் இருக்கிறது. அதுலேயும் ஆத்மாதாயம் உண்டாகணும். கொர்னேலியு மாடல், கொர்னேலியு ஒரு வீட்டில் வீட்டு கூட்டம் நடத்தினாரு, வந்த அத்தனை பேரும் அபிஷேகம் பெற்றா ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டு கூட்டங்கள் என்பது அந்த மாடலில் இருக்கணும். ஸோ நம்ம நடத்துகிறோம், என்ன இன்னும் ஆள் கூடணும். எப்போ பார்த்தாலும் 10 பேர் வந்தார்கள், 8 பேர் வந்தார்கள் என்பது அல்ல, 50 பேர் கூடினார்கள் வீட்டில், எல்லா மத்தியில் ஒரு அசைவு உண்டாயிற்று, 4 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அதெல்லாம் வரணுமே. அல்லேலூயா. ஸோ அந்த ஊழியத்தையும் செய்ய கிருபை தருகிறார், இன்னும் நல்லா செய்யணும். மருத்துவமனை சந்திப்பு ஊழியங்கள், சமாரியன் மாடல், சமாரியனுடைய ஊழியம், நல்ல ஊழியம் அது. வேதனையோடு இருப்பார்கள், நம்பிக்கை இழந்திருப்பார்கள், யார் வந்து எங்களை காப்பாற்றுவான்னு இருப்பார்கள். இயேசு உங்களுடைய மெய்யான இரட்சகரன் சொல்லும் பொழுது, இயேசுனுடைய பரிகாரின்னு சொல்லும் பொழுது, மற்றவங்க ஏற்றுக்கொள்றதை பார்க்கலாம், அவங்க ஏற்றுக்கொள்வா. ஏன்னா அவங்க தேவையோடு இருக்கிறா, தேவையோடு இருக்கிறா. இந்த கால மருத்துவம், இந்த கால மருத்துவ செலவுகள் என்ன பயங்கரம். போனவன் சுகம் பெற்றானோ பெறலையோ, வாழ்க்கையில் பல காரியத்தை இழந்துருவான், ரொம்ப சங்கடம். அப்போ அதில் இயேசு அவர்களுக்கு கிடைத்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. மருத்துவமனை ஊழியங்கள், அன்னகர்களுக்கு ஊழியம் செய்கிறோம், அது பெரிய கிருபை. பிலிப்பு சந்தித்த கந்தாகையின் மந்திரியும் ஒரு அன்னகன் என்று ஒரு சரித்திர குறிப்பு உண்டு. அன்னகர்களுக்கு ஊழியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அது நமக்கு ஆண்டவர் தந்த ஒரு நல்ல ஒரு பாக்கியம். ரொம்ப தூரம் போய் வாரந்தோறும் அவர்களை சந்திக்கிறோம், அங்கே ஒரு அறுவடை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஹிந்திக்காரர்கள் மத்தியிலே ஊழியம், இப்பொழுதும் டெய்லி, சாரி, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் நடக்கிறது, 2 கூட்டமாக நடக்கிறது. அவருடைய வேலை அனுசரித்து, டைம் அனுசரித்து 2 கூட்டமாக நடக்கிறது. கொஞ்சம் பேர் வருகிறார்கள், அங்கிருந்து கனிகள் உண்டாக வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஊழியங்கள், ஸ்தோத்திரம், துண்டு பிரதி ஊழியம் அதை தொடர்ந்து செய்யணும். அது போல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு துண்டு பிரதி நம்மளே அடிக்கணும்னு சொன்ன திட்டமும் கர்த்தர் சீக்கிரம் நிறைவேற்றி தருவாராக. நாம் மலை கிராம ஊழியம், கடலோர கிராம ஊழியம் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதில் பெருஞ்சாணியில் நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தார். இவ்வளவு நம்ம நினைக்கவில்லை, சீக்கிரமா ஒரு இடம் வாங்கவும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இவ்வளவு அப்ரூவல் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் அங்கே நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடலோர கிராமங்களை கர்த்தர் திறந்து தரணும். அதே மாதிரி இன்னொரு காரியம், நம்ம மிஷினரி ஊழியத்தில் ஒரு வருஷத்துக்கு 4 முறை விசுவாசிகளுடைய வீடுகளில் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துகிறார்கள். அதே மாதிரி நம்முடைய இந்த குழுவும் நற்செய்தி கூட்டம் நடத்தணும். நற்செய்தி கூட்டம் ரொம்ப முக்கியம் அல்லவா. வருஷத்துக்கு ஒரு 4-6 திட்டமிட்டு நம்ம விசுவாசிகள் வீட்டில் கேட்டால் ஒத்துக்குவாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே அல்லது வீட்டுக்கு மாடியில் போட்டு நற்செய்தி அறிவிக்கணும். அது ஒரு நல்ல ஒரு திட்டம், அதையும் நம்ம முன்னெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அது கொஞ்சம் செலவுகள் உண்டு, கொஞ்சம் தேவைகள் உண்டு. ஆனால் இப்போ ஒரு ஆச்சரியமான நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். குமரி மாவட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு சுவிசேஷ ரதத்தை தருகிறார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட சபையார் அதை தருகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் சித்தமான அடுத்த மாதம் தருவார்கள். அதனுடைய ஃபெடரேஷன் ஐக்கியத்தின் மூலமாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவில் அதை செய்யவிருக்கிறோம். அப்போ நம்மளும் ரெடியாகணும். மாதத்தில் 20 நாள் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வண்டியிலே ஸ்டேஜ் இருக்குது. வண்டியை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்தி
அப்படியே ஓப்பன் பண்ணிட்டா போதும், அதே ஸ்டேஜ் உள்ள மைக் இருக்கும், எல்லாம் இருக்கும், நீங்கள் ஏறணுன்னு பிரசங்கம் பண்ணால் போதும். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது. அதனால் அது கிடைச்சுன்னா மாதத்தில் 20 days பயன்படுத்தணும். அப்போ நம்ம சர்ச்சு சார்பிலையும் ஒரு 2 நாள் கேட்டோம்னா தருவார்கள். அதை கொண்டு போய் என்ன செய்யலாம், 4 இடத்துல விட்டு பிரசங்கம் பண்ணி அப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்யலாம். ஸோ நம்ம ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது கத்தர் நல்ல வாய்ப்பை தர்றார். இதில் நமக்கு எந்த செலவும் கிடையாது. ஆச்சரியமான ஒரு வாய்ப்பு நமக்கு கத்தர் தருகிறார். ஸோ இப்படி இன்னும் நல்ல திட்டங்களை போடுவோம், நாம் முன் செல்வோம். கர்த்தர் இந்த நற்செய்தி பணியை நாம் செய்யும் பொழுது விதைத்த இடத்திலிருந்தும் விதைக்காத இடத்திலிருந்தும் நல்ல அறுவடை தருவார். அல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நெகேமியா சொல்லுவான், இதெல்லாம் ஆண்டவரே உங்களுக்காக செய்தேன், அடியானை நினைத்தருளும் சொல்லுவான். அதே மாதிரி உங்களை கர்த்தர் நினைக்காமல் இருப்பாரோ? அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் உங்கள் சரீரங்களுக்கு சுகம் தருவார், உங்கள் பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் நடத்துவார், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் இல்லாமல் போகும், சமாதானம் உண்டாகும். ஏன்னா நீங்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் தெய்வ மக்களே, எல்லாரும் ஆத்தும பாரத்தோடு செய்யுங்க, ஜபத்தோடு செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் பலத்தோடு என்ன செய்யணும், இந்த ஊழியத்தை செய்யணும். தெய்வ நடத்துதல் பெறணும், நடத்துதல் கீழ்ப்படியணும். நாமும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கணும், கர்த்தர் வாய்க்க செய்வார். ஒரு சிறு ஜபம் செய்து நாம் கொஞ்சம் கலந்து ஆலோசிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆத்தோம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தோம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் சொல்லுவோம், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோ, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். தேவனே,
இந்த சிறு கூட்டத்தின் நடுவிலே இன்னும் விசேஷமான ஒரு ஆத்ம பாரத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று கேட்கிறோம் பிதாவே. உங்க இதயத்தில் இருக்கிற அந்த பாரம் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்து உயிர்த்த இயேசுவே, உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த மெய்யான ஆத்ம பாரம் பரிசுத்த ஆவியானவரே பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரே, கிறிஸ்துவின் கிரியைகளை நிறைவேற்ற வந்தவரே, உமக்குள் நிறைந்திருக்கிற அந்த ஆத்ம பாரத்தினா எங்களை நிரப்புவீராக, அந்த ஆத்ம பாரத்தை எங்களுக்குள் பகர்ந்தளிப்பீராக, பகர்ந்தளிப்பீராக. தூங்குகிற நேரத்திலும் ஆத்ம பாரம், சிந்தையெல்லாம் ஜபமெல்லாம் ஆத்ம பாரம், வேலைக்கு போகும் பொழுதும் ஆத்ம பாரம், பணிவிடைகளை செய்யும் பொழுது ஆத்ம பாரம், பல்வேறு விதமான ஊழியங்களை செய்யும் பொழுதும் ஆத்ம பாரத்தால் எங்களை நிரப்போம், ஆத்ம பாரத்தால் எங்களை நிரப்போம். எங்கள் நல்ல நேரங்களிலோ எங்கள் கஷ்ட நேரங்களிலோ எப்போதும் எங்களை ஆத்ம பாரத்தால் நிரப்பும் ஐயா, ஆத்ம பாரத்தால் நிரப்பும் ஐயா, ஆத்ம பாரத்தால் நிரப்பும் ஐயா. அந்த பரலோக சத்தம் துணிக்கட்டும் அப்பா, அந்த பாதாள சத்தம் துணிக்கட்டும் அப்பா, அந்த மக்கதோனியனின் சத்தம் துணிக்கட்டும் அப்பா. ஓ குளோரி ஹல்லேலூயா. ஆத்ம பாரத்தினால் நிரம்பிக் கொண்டிருக்கத்தக்கதாய் ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும் பொழுது இவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டதா, இவளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டதா, அந்த சிந்தை எங்களுக்குள் எழும்பத்தக்கதாய், உடனே இயேசுவே ரட்சியும் என்று ஜெபிக்கத்தக்கதாய், அதற்கான முயற்சி எடுக்கத்தக்கதாய் ஒரு கிருபை ஊற்றுமையா, ஊற்றுமையா. அதிகமாய் உங்க பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற கிருபையை தாரோ, பொறுமையாய் காத்திருக்கிற கிருபையை தாரோ, கர்த்தரிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, வல்லமையை பெற்றுக்கொள்ள, ஆத்ம பாரத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள, தேவ வழி நடத்துதல்களை பெற்றுக்கொள்ள, எங்கள் சொப்பனங்களும் தரிசனங்களும் எல்லாம் ஆத்ம ஆதாய நிகழ்ச்சியாய் மாறட்டும் ஐயா, ஆத்ம ஆதாயத்தை குறித்ததாய் மாறட்டும் ஐயா. ஓ வீண் சொப்பனங்கள், ஆமேல் புகையை போல மாறி போகிற தரிசனங்கள், அவைகள் எங்களுக்கு வேண்டாம். மெய்யாய் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்படியாய், நற்செய்தி அறிவிக்கும்படியாய், இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாய் எங்கள் சொப்பனங்கள் தரிசனங்களை எல்லாம் நிரப்பும் ஆண்டவரே. சபையாய் ஜெபிக்கவும், தனியாய் ஜெபிக்கவும், விசேஷித்த கிருபையை ஊற்றும் நாதா. விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தகப்பனே. தேவனே, உமது ஆவியால் எங்களை வழி நடத்தும், உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு வழிகாட்டும். ஆமேன். இன்னார் இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போ, இன்னார் இடத்தில் இதை பேசு என்று சொல்லுகிற தெளிவான நடத்துதல் வேண்டும், அந்த ஏவுதல் வேண்டும். சிம்சோன் ஆவியின் ஏவுதலினால் ஆலயத்துக்கு வந்தது போல நல்ல ஏவுதல்களை தாரும் அப்பா. இப்படி பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு உடனே கீழ்ப்படியக்கூடிய தன்மையை தாரும். பயத்தை மாற்றும், அவிசுவாசத்தை மாற்றும், சோம்பல்களை மாற்றும். ஆமென். எங்களுடைய கம்ஃபர்ட் சோன்ஸ், வசதி கோட்டைகள், அவைகளை விட்டு வெளியே வந்து செயல்பட உதவி செய்யும். உலபா கபா ரக்கபா ஷாலா பாரியா தரா ஷாலா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிற அந்த கிருபைகள் எங்களுக்கு தருவீராக ராஜா. ஆமேன் ஆமேன் ஆமேன். நல்ல முயற்சிகள் எடுக்க கிருபை தாரும். ஆத்ம ஆதாயத்துக்காய், சுவிசேஷம் அறிவிப்பதற்காய் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க, குழுக்களாய் கூடி முயற்சி எடுக்க, சபைகளாய் முயற்சி எடுக்க, ஸ்தாபனங்களாய் முயற்சி செய்ய இன்னும் கிருபையை ஊற்றும் என்று செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எங்கள் சபையில் தந்த ஊழிய திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தாபனத்தில் தந்த ஊழிய திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை செய்யும் அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, அறுப்புக்கு எஜமானனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இன்று இரவு சுவிசேஷ ஊழியத்தை இன்னும் மேன்மைப்படுத்த நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்தோம். உங்கள் ஆலோசனைகளை தந்து எங்கள் ஊழியங்களை மேன்மைப்படுத்த வேண்டும், கன்னிகள் நிறைந்ததாக மாற்ற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக மாற்ற வேண்டும். இப்பொழுது செய்யப்பட்டு வருகிற எல்லா ஊழியங்களை ஒரு விசை உங்கள் பலிபீடத்தில் வைக்கிறோம். கர்த்தர் அங்கீகரிக்கிற ஊழியங்களாய் இவைகள் இன்னும் மேன்மையாய் செய்ய வழிகாட்டுதல் தாரும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மிக வல்லமையாய் பிரயோஜனமாய் பயன்படுத்தும். உன்னதமானவரின் மறைவுக்குள் எப்போதும் வைத்து சத்துரு தொடாதபடி, எதிர்ப்பாளர்கள் தடுக்காதபடி, தொந்தரவு செய்யாதபடி ஆச்சரியமாய் பயன்படுத்தும்.
ஒருவரும் கட்டப்பட்டு போகாதபடி அற்புதங்களை செய்வீராக. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பேதுரு, பவுல், சீலா ஒரு ராத்திரி கூட நீங்க விட்டு வைக்கல, உடனே வெளியே கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி நற்செய்தி அறிவிக்கிற பிள்ளைகள், சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் கட்டப்பட்டு போகக்கூடாது. வியாதியிலேயோ, பொருளாதார பிரச்சனையிலேயோ, சுவிசேஷ எதிர்ப்பாளர் பிரச்சனையிலேயோ, கேசுகள் வழக்குகள்லையோ எதிலையும் சிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆமேன். மிகப்பெரிய பிரயோஜனம் வரும் நாட்களில் உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் செய்யும். இந்த குழுவினரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். சுயர்ப்பு சுவிசேஷ ஒழித்து போறவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். பிரச்சல்லையன் அவர்களோடு போகிற மக்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். கிருபை உண்டாவதாக. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன்.